ஹாய் ஹலோ பிபிள்ஸ். மாஸ்க் இருக்கா? மாஸ்க்கை கழட்டணும்ல. ரைட்டு, ஓகே. எல்லோரும் மாஸ்க் போடுங்க, ஒரு தாழ்மையான கருத்து இது. ஹாய் ஹலோ பிபிள்ஸ் வியர்ஸ், கார்த்திக் மிஸ் அட்டகாசமான ஒரு சமையல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வீட்டு சமையல் சொல்லியிருக்காங்க. என்னடா எப்போ பார்த்தாலும் வீட்டு சமையல் வீட்டு சமையல் சொல்லணும்னு நினைக்காதீங்க. வீட்டு சமையலுக்குன்னு ஒரு சில வித விதிமுறைகளும் இருக்கும், அது உங்களுக்கும் தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நான் சொல்கிறேன், வீட்டு முறை சமையலாம் நம்ம விடுவோமா? விடக்கூடாது. ஸோ அந்த கார்த்திக் மெஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, திருச்சிராப்பள்ளி கண்டோன்மெண்ட்டு வில்லியம்ஸ் ரோட் கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க அவ்வளோ ஃபேமஸ். வாங்க, இங்கே ஒரு அழகான அருமையான வீட்டு முறை சாப்பாடு சாப்பிட்டு உங்களை ரிவ்யூ சொல்கிறேன். கமான், போகலாமா? வாங்க. இப்போ கார்த்திக் மெஸ்ஸு இவ்வளோ வந்தாச்சு. வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் நிறையா வெரைட்டிஸ் அவங்களே பிளேட்டில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு. ரெண்டு நாலு நாலு மூணு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினொன்று பதினாறு பன்னெண்டு பதினாறு பத்தொம்பது ஐட்டம் வச்சுருக்காங்க. இப்போ இது என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கணும் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். இது கோலாவூர்னு எல்லாத்துக்கும் தெரியும் சார். இது என்ன சார்? இது மட்டன் குடல் சார். குடல் ஆசை, ரைட்டு, ஓகே. இன்னைக்கு வரல புறா சாப்ஸ். இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இந்த டிஷ்ல இல்லை. அதே இப்போ ஐயிரம் மீன் குழம்பு இருக்கா சார்? அது இன்னைக்கு இல்லை. ஓ, சீசனில் தான் வரும். ஓகே ஓகே. இன்னைக்கு இந்த ஐட்டம் நம்ம இதில் செலக்டிவாக எல்லா ஐட்டமும் சாப்பிட முடியாது. ஒரு செலக்டிவாக எதுன்றது வெயிட் பண்ணுவோம், காமிக்கணும். இப்போ ஒவ்வொரு ஹோட்டலையும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இன்னும் உண்டு. ஸோ அதனால் இன்றைக்கி கார்த்திக் மெஸ்ஸில் என்ன ஸ்பெஷல்னு நான் கேட்டேன். பட் அவங்கள்ட்ட வெரைட்டிஸ் நிறையா இருக்குது, பட் எல்லா வெரைட்டிஸும் நம்ம சாப்பிட முடியும். ஸோ கார்த்திக் மெஸ்ஸோட ஸ்பெஷல் வெரைட்டி என்னன்னு கேட்டபோது, விரால் மீன் குழம்பு, நண்டு ஆம்லேட்டு, ப்ளஸ் சிக்கன் கொத்துன்னு சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் சாப்பிடுவோமா இல்லை எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம்? சாப்பிடுவோம். அப்பா, இது வந்து நாட்டுக்கோழி கிரேவி. நீ பாருங்க, கதை 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 கதைன்னு டெம்பில் இருக்கான், கூப்பிட்டுட்டே இருக்கான். வைக்கலாமா? இது வந்து சிக்கன் கொத்துங்க. சிக்கன் கொத்துன்றது எப்படி பண்ணுவீங்க? சிக்கன் போன்லெஸ் தான். போன்லெஸ் தான் முட்டையை போட்டு சால்ட்டு போட்டு நல்லா நைஸாக கொத்திடுறது. கொத்தணும், கொத்தணும், கொத்துனா இந்த மாதிரி வந்து சார். ஓகே. அப்போ சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் போட்டு, போன்லெஸ் சிக்கனை போட்டு அதை முட்டையை போட்டு நல்லா கெளுத்தி விட்டு இது பண்ணுவோம். பெப்பரை போடுங்க, பெப்பர் போட்டு சால்ட்டு போட்டுருங்க. ரைட்டு, ஓகே ஓகே. நன்றி நன்றி. இப்போ கார்த்திக் மெஸ்ஸில் நண்டு ஆம்லேட்டு, சிக்கன் கொத்து, விரால் மீன் குழம்பு, இது இப்போ மூணும். இப்போ இது இது ஒன்று கோலா உண்டை ஒரு நாலு வேட்டி தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா காலையிலே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு அது ஓவராக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் லிமிட்டாக சாப்பிடுவோம் அப்படின்ற ஒரு இதனால் கொஞ்சம், அதாவது கார்த்திக் மெஸ்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னவோ அதை மட்டும் தான். நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. இப்போ
ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அப்புறமே மீனில் வந்து விரால் மீனும் ஒரு தனி சுவையோட டேஸ்ட்டு, அது அந்த குழம்புல போட்டு தான் இன்னும் டேஸ்ட் நல்லா அந்த சுவை தன்மையை கூட்டுது. அப்போ தான் அந்த குழம்புல வந்து அந்த புளிப்பு சுவை, அந்த கரெக்டாக அந்த காரம் இன்னும் நல்லாயிருக்கு. ரொம்ப நல்ல ஒரு, அதாவது வீட்டு முறை சமையல் சொல்கிறாங்க, அது கொஞ்சம் இங்கே ஒரு பானைக்கு ஒரு சோறு போதும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் நல்லா இருக்கும். அப்படியே வச்சு மேலே அப்படியே வச்சு அப்படியே உங்களை காட்டிட்டு ஒரு நல்லா ஒரு அருமையாக இருந்துச்சு. மீன் குழம்புலாம் வந்து எனக்கு வந்து ஒரு சிலவங்க அதை கொஞ்சம் அதாவது கொஞ்சம் பட்டும் படாமல் சொல்லும், பட் எனக்கு வந்து நல்ல ஒரு சுதம்ப சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு. அடுத்து குழம்பு அண்ணா, அண்ணா கறி குழம்பு கொடுங்க போடுங்க, இன்னும் குழம்பு கொடுங்க. ஓகே போதும் போதும், வேறு கறி குழம்பு கேட்டேன் அப்படியே எலும்போட வேறு அப்படிங்களா, அப்படியே லைட்டாக இந்த கொழுப்போட இருப்பாரு, நல்ல கொழுப்போட கொடுத்துருக்காங்க. கொழுப்பு வந்து எப்போவுமே சாப்பிடக்கூடாது, எப்போயாவது சாப்பிட்லாம், தப்பு இல்லை. நான் கொழுப்பை சொன்னேன், நல்லா அந்த செட்டிநாடு ஸ்டைலில் இருக்கு, நல்லா அந்த மட்டனோட ஸ்மெல்ல செட்டிநாடு ஸ்டைலில் கொழுப்பாக வச்சு வர ஒரு விஷயம் என்னென்னா, எப்பொழுதுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெஸ்ஸுனாலே ஒரு தனி சுவை இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் லேட்டு தான் சமைக்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும். கறி குழம்பு அடுத்தது நண்டு ஆம்லெட், நண்டு ஆம்லெட் எல்லாம் ஆயிலே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டர் ஆயிடும் பார்த்தீங்களா, இதோட டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அண்ணா அடுத்து சிக்கன் குழம்பு, சிக்கன் குழம்பு இருக்கா, போதுங்க 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 பார்த்தீங்களா, அப்படி தரான் சிக்கன் பீஸோடு தராங்க, அப்படியே நல்லா கிரேவி மாதிரி நல்லா கதை 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 கதன்ட்டு சூடாக இருக்கும். இவங்களோட சிக்கன் பொத்து இருக்கு, அப்படியே சிக்கனை போன்லெஸ் சிக்கனை வச்சு அப்படியே முட்டை புரோட்டா வச்சு முட்டை மட்டும் வச்சு அப்படியே பொத்து புரோட்டா மாதிரி பண்ணிக்கணும். இதுவும் நல்லாயிருக்கு, நல்லா ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் இருக்கேன், நல்லா அந்த சிக்கனோட ஸ்மெல்லும் அந்த கறியை போட்டு நல்லா கொத்தி கொத்து கறி மாதிரி போட்டு கரெக்டாக தான் என்ன சொல்லுவோம், இந்த சிக்கன் குழம்போடு அப்படியே வச்சு அப்படியே இப்படி தடிச்சு, ஏன்னா இது சிக்கன் குழம்பு அதனால் சிக்கன் கொத்து அதையும் வச்சு ஒரு தரமாக இருக்குது. ரெண்டாவது ஒவ்வொரு சுவையும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்குது, மீன் குழம்புலாம் அது ஒரு டேஸ்ட்டு, சிக்கன் குழம்புலாம் அது ஒரு டேஸ்ட்டு, சிக்கனில் வந்து பெப்பர்லாம் போட்டுருக்காங்க நல்லாயிருக்கு. போகலாம் இதில் டெக்ஸ்டர் பார்த்தீங்களா அப்படி இருக்கும், பார்த்தீங்கன்னா வேறு என்ன குழம்பு, வேறு என்ன ரசம்
ரசம் தயிர் தானே கிடைச்சி ஃபைனல் டச்சு. ரசம் தயிர் தானே சார்? சாம்பார் இருக்கு. என்னது சாம்பார் இருக்கு? அப்புறம் வேற மீன் குழம்பு இருக்கு. சாப்பாட்டு சாப்பாட்டு இது தனியாக வந்து அப்படியா? கொடி மீன் குழம்பு. கொடி மீன் குழம்பா? சரி ரைட், போதும் போதும் போதும். அதை மட்டும் அடுத்து வந்து இதுக்கு இது வந்து தனி ஒரு மீன் குழம்பு, அது பொடி மீன் குழம்புன்னு சொல்கிறாங்க. நம்ம அதே பார்த்துக்கோம். காலையிலே ஒரு ஒரு ஹோட்டல் ரிவ்யூ எடுத்ததுனால இந்த ட்ரிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கு. ஏன்னா இந்த நீங்கள் ஓகே. இது என்ன பொடி மீன் குழம்பா பார்த்தீங்களா? இவ்வளோ நல்ல முறை ரொம்ப அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு, சிக்கன் குழம்பு கேட்டால் கறியோடு தராங்க, சிக்கன் கறியோடு தராங்க. மீன் குழம்பு கேட்டால் மீனோடு தராங்க. இவ்வளோ என்ன செய்வாங்க? இந்த குழம்போட ஒரு டேஸ்ட்டு வேறு, இந்த குழம்போட ஒரு டேஸ்ட்டு வேறு. இன்னும் எதுவும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் திருச்சி வந்தீங்கன்னா இந்த கார்த்திக் மிஸ்ஸை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அவ்வளோ ஒரு ஒரு தரமாக இருக்குது, ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. நல்ல ஒரு அதாவது உபசரிப்பும் நல்ல உபசரிப்பு பண்ணுறாங்க இங்கே. அதாவது சாப்பாடு விஷயத்தில் வந்து உபசரிப்பும் மிக மிக முக்கியமான விஷயம். அது இவங்க அட்டகாசமாக பண்ணுறாங்க. ரெண்டாவது ஃபுட்டும் நல்ல ஒரு தரமாக குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா திருச்சி வந்தீங்கன்னா இந்த கார்த்திக் மிஸ்ஸை ட்ரை பண்ணாதே சொல்ல மாட்டேன், சாப்பிட்டே பாருங்கள். அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது, ஒரு நல்ல தரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் அதாவது மற்றவங்க சொல்கிற மாதிரி வித்தியாசமாக இருக்குது, ஒரு இதாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, அவ்வளோதான் விஷயம். அதுதான் நமக்கு தேவை. ரைட், அப்புறம் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.